ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலைகள் லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வல்லாரக்கீரை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வல்லாரக்கீரை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது ரெண்டு கைப்பிடி அளவு எங்களுக்கு போதுமானது, அதை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வந்து சால்ட் எடுத்து வச்சுருக்கிறேன், மூணு வரமிளகா, சின்ன பேஸ் வந்து தேங்காய், புளி எலுமிச்சம்பல் அளவு, அதுக்கப்புறம் வந்து ஒரு வல்லாரி, அப்புறம் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதையெல்லாம் வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக வணக்கி அரைச்சி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வந்து நம்ம வந்து இந்த வெங்காயமும் வரமிளகாய் இதையும் போட்டு வணங்கிக்கலாம். இது கொஞ்சம் வணங்கட்டும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து பூண்டு வந்து ஒரு பத்து ஆறு ஏழு பல்லுக்கு எடுத்துருக்குறோம். இப்போ அந்த பூண்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக இதில் போட்டு வணக்கி எடுத்து நம்ம அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ வெங்காயம் பார்த்தா கண்ணாடி பாதம் வரைக்கும் வணங்கிடுச்சு. இப்போ இதுலையே நம்ம வந்து தேங்காயின்னு புளியை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வணங்கட்டும். இது வணங்கினதுக்கப்புறம் இதில் பார்த்தா நம்ம வல்லாரக்கீரையை வந்து சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வல்லாரக்கீரை வந்து நல்லா சோறை வணங்கணும், இல்லைன்னா வந்து தோப்பு தன்மை மாதிரி இருக்கும். நல்லா வணங்கட்டும். வணங்கி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து இந்த தண்டு மாதிரி இருக்குது பார்த்தியா, இது இது வரைக்கும் நீங்கள் வந்து கட் பண்ணி போடுறதுன்னா போட்டுக்கலாம். நான் வந்து அப்படியே தான் இது இது பண்ணுறேன். இப்போ இது வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இந்த வல்லாரக்கீரை இதில் வந்து போட்டு வணக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு. இப்போ அந்த கீரை இது வந்து குயிக்காக நம்ம செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து நமக்கு வெங்காயம், வரமிளகாய், பூண்டு பூண்டு வந்து நல்லா அந்த மணத்துக்கு போடுறது, தேங்காய், புளி, உப்பு இது இருந்தாலே போட்டு நம்மளுக்கு வந்து வல்லாரக்கீரை வந்து ரெடி ஆயிடும். நம்ம வந்து வரந்த அளவுக்கு வணக்கி எடுத்துகிட்டு நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். பார்க்கலாம் வாங்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வல்லாரக்கீரை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஈஸியாக சுலபமாக செய்யலாம். இது குழந்தைகளுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு கொடுங்க. இது டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நான் செஞ்ச மாதிரியே நீ எல்லா இது திங்ஸும் போட்டு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.